நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருவாரியான அழுகைகள் அல்லாஹ்வுக்காகவே இருந்தது. நாங்கள் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தாயுடைய கபருக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள், தோழர்களும் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழ ஆரம்பித்தார்கள். தாயுடைய கபருக்கு பக்கத்தில் இருந்து கண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்களால் கண்ணீர் போகுது. நபி தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என் தாய்க்கு பாவ மன்னிப்பு தேட நான் இறைவனிடத்தில் அனுமதி கேட்டேன், எனக்கு அனுமதி தரப்படவில்லை. செய்வதற்கு நான் அனுமதி கேட்டேன், பார்ப்பதற்கு அனுமதி கேட்டேன், எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது. கபர்களை ஜியாரத்து செய்யுங்கள், உங்களுக்கு அது மறுமையை ஞாபகப்படுத்தும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். அந்த அழுகையை பார்த்து தோழர்களும் அழ ஆரம்பித்தார்கள். அந்த அழுகையை பார்த்து நபி தோழர்களும் அழுதார்கள். ஒரு நிலை, வறுமையுடைய நிலை, தாய்க்கு பாவ மன்னிப்பு, இது போன்ற விஷயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார், அதாவது இந்த வசனம் ரெண்டை ஓதுகிறார்கள், ஓதி அழுகிறார்கள். என்ன வசனம் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்தை பற்றி சொல்லுகின்ற வசனம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்தை பற்றி சொல்லுகின்ற வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம, அதாவது இன்னஹுன்ன அதுலல்ன கதீரம் மினன்னாஸ், ஃபமன் தபியனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூரூர் ரஹீம். யா அல்லாஹ், இந்த சிலைகள் அதிகமான மக்களை வழிகெடுத்து விட்டன, இவர்களெல்லாம் எனக்கு வழிபடுகின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், இவர்கள் எனக்கு முரம்பட்டு செல்கின்றார்களோ, நீ பாவம் மன்னிப்பவன், அருள் புரியக்கூடியவன் யா அல்லாஹ் அப்படின்னு சொன்னார்கள். அதாவது என்ற உம்மத்தை தண்டிச்சிடாத, அதுகொண்டு அடியார்கள், நீ வந்து பாவமன்னிக்க கூடியவன் என்று தனது உம்மத்தை பயந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அதாவது இன் துஆதிபுஹும் ஃபைன்னஹும் இபாதுக், நீ வேதனைப்படுத்தினால் உனக்கு உரிமை உண்டு, அவர்கள் உனது அடியார்கள் தான், ஆனால் நீ விரும்பினால் என்ன செய்யலாம், அவர்களை மன்னிக்கலாம், நீ கண்ணியமிக்கவன், ஞானமுடையவன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அதாவது இரண்டு நபிமார்களும் தன் சமூகத்தை பற்றி பயப்பட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், தன் சமூகத்தை இறைவன் தண்டிக்க கூடாது என்று ஆசை வைத்து பிரார்த்திக்கிறார்கள். இந்த வசனத்தை ரபி அவர்கள் ஓதிவிட்டு கையேந்திராங்க, அல்லாஹும்ம உம்மதி, யா அல்லாஹ் என் சமூகம், அல்லாஹும்ம உம்மதி, யா அல்லாஹ் எனது சமூகம், அல்லாஹும்ம உம்மதி என்று பலமுறை சொல்லி சொல்லி நபி அவர்கள் அழுதார்கள். சொல்லி சொல்லி யா அல்லாஹ் எனது உம்மத், யா அல்லாஹ் எனது சமூகம். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் உம்மத்தை பயந்தார்களோ, அதுபோன்று நபி அவர்களும் எனது உம்மத்துடைய நிலை என்ன ஆகிவிடுமோ, என் சமூகத்துடைய நிலை என்ன ஆகிவிடுமோ என்று சொல்லி 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 நபி அவர்கள் அழுதார்கள். அழுகின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி முஹம்மதிடத்திலே கேளுங்கள், மாயுபுக்கீக்க, ஏன் அழுகிறீர்கள் என்று கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் அவர்கள் அழுதார்கள், தன் உம்மத்துடைய கவலையில், தன் சமூகத்துடைய நிலை எப்படியாகுமோ, தன் சமூகத்துடைய எதிர்காலம் எப்படியாகுமோ என்று நினைத்து அழுதார்கள், மறுமையில் எனது சமூகத்துடைய நிலை எப்படி இருக்குமோ என்று நினைத்து அழுதார்கள். இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள். கேட்கின்ற பொழுதும் அல்லாஹ் அறிந்தவன், திருப்பி சொல்லுகின்ற பொழுதும் அல்லாஹ் அறிந்தவன். அந்த ஹதீஸ்ல வருது, சொன்னவுடன் அல்லாஹு தஆலா வஹி அனுப்புகிறான். எப்படி தெரியுமா? இன்னா சனுருதீக ஃபி உம்மத்திக்க வலா நசூக, முஹம்மதே உமது உம்மத்தில் நீங்கள் சந்தோஷப்படுகின்ற வண்ணம் நாம் உமக்கு என்ன செய்வோம், அமைத்து தருவோம், உம்மை வேதனைப்படுத்த மாட்டோம் என்று சொல்கிறான். என்ன அது? இந்த உம்மத்திலே தான் அதிகமான பேர்கள் சொர்க்கம் நுழைவார்கள். உலக சமுதாயத்திலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலிருந்து தான் அதிகமான பேர் சொர்க்கம் நுழைவார்கள் என்கின்ற அந்த திருப்தியை தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இதை ஒட்டிய இன்னொரு செய்தியை பாப்ப, நபி அவர்கள் தனது சமூகத்துடைய நிலையை நினைத்து அழுதிருக்கிறார்கள், வேதனைப்பட்டிருக்கிறார்கள். இதை ஒட்டிய இன்னொரு செய்தியை பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஃராஜ் போகிறார்கள். மீராஜ் போகின்ற நேரத்தில் ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காணுகிறார்கள். அவர் சொல்கிறார், மர்ஹபம் பில் அஹ்ஸாலி வன் நபி ஸாலி, நல்ல தோழருக்கு வரவேற்பு, நல்ல நபிக்கு வரவேற்பு என்று அவரை வரவேற்கிறார்கள். பின்னர் பேசி எல்லாம் முடித்துவிட்டு ஃபலம்மா ஜாவஸ்துஹு, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தாண்டி நான் போக நினைத்த நேரத்தில் பகா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அழ ஆரம்பித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழ ஆரம்பித்தார்கள். ஏன் அழுதார்கள் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகின்ற அந்த நேரத்தில் ஃபனூதிய மூசாவிடத்தில் கேட்கப்பட்டது, மாயுபுக்கி, மூசாவை ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஐ ரப்பி, யா அல்லாஹ், ஹாதா குலாமுன் பஅஸ்தஹு மின் பஅதி யத்குலு மின் உம்மத்தில் ஜன்னத அக்தர மம்மா யத்குலு மின் உம்மத்தி.
Ya Allah, எனக்கு பின்னால் அனுப்பிய ஒரு இளைஞர் இவர். இவரது உம்மத்திலே இருந்து என் உம்மத்திலே இருந்து சொர்க்கம் போகாத அளவுக்கு இவரது உம்மத்திலிருந்து சொர்க்கம் போகிறார்களே அல்லாஹ் என்று நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். எப்படி எனது உம்மத்திலே இருந்து சொர்க்கம் போவதை விட இவருடைய உம்மத்திலிருந்து அதிகமான பேர் போகிறார்களே என்று நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுத செய்தியை நாங்கள் முஸ்லிமிலே பார்க்கிறோம், சஹி முஸ்லிமிலே. அப்படி என்றால் அவர்களுடைய அழுகைகள் கண்ணீரும் கவலையும் சொர்க்கம் என்கின்ற ஒரு இலட்சியத்தை வைத்தும் நரகம் என்கின்ற ஒரு அச்சத்தை வைத்தும் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற அழுகைகள் எங்களிடத்தில் எவ்வளவு இருக்கின்றன? இது போன்ற தாக்கத்தால், கவலைகளால், மறுமை பற்றிய சிந்தனையால் நாளை நான் விசாரிக்கப்படுகின்ற நேரத்தில் எனது பொறுப்புகளுக்கு நான் எப்படி பதில் சொல்லப் போகிறேன், எனது கடமைகளுக்கு நான் எப்படி பதில் சொல்லப் போகிறேன், நான் கடந்த காலத்தில் செய்த பாவங்களை இறைவன் விரித்து விசாரித்தால் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று நினைத்து தனிமையிலே அழுது அல்லாஹ் இதை கொண்டாவது எனக்கு கருணை காட்டக்கூடாதா என்று நாங்கள் எப்பொழுதாவது பிரார்த்தித்தது உண்டா சகோதரர்களே? நினைத்து பாருங்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே இருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊதை பார்த்து சொல்கிறார்கள், இக்ரா அலையில் குர்ஆன, குர்ஆனை கொஞ்சம் ஓதுங்க என்றாங்க, குர்ஆனை கொஞ்சம் ஓதி காட்டுங்க என்றாங்க. அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், அக்ரவ் அலைக அலைக உன்சில், உங்கள் மீதானே குர்ஆன் இறக்கப்பட்டது அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கே நான் ஓதி காட்டுவதா என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிறர் ஓத நான் கேட்க ஆசை வைக்கிறேன், மற்றவர்கள் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசை வைக்கிறேன். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் சூரத்து நிசாவை ஓதுகிறார்கள். ஓதுகின்ற நேரத்தில் இந்த வசனம் வருகிறது, ஃபகைஃப இதா ஜீனா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின் வஜீனா பிக்க அலா ஹாஉலாஇ ஷஹீதா. ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை கொண்டு வந்து நிறுத்தி விசாரிக்கின்ற நேரத்தில் உம்மை அதற்கு சாட்சியாக நாம் விசாரித்தால், கொண்டு வந்தால் நபியே உமது நிலை எப்படி இருக்கும் என்கின்ற அந்த வசனம் வருகின்ற நேரத்தில் நபி அவர்கள் ஹஸ்புக் என்று சொல்கிறார்கள், போதும் என்று, போதும் என்று சொல்கிறார்கள். நான் தலை உயர்த்தி பார்த்தேன், நபியுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது, நபியுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. என்ன காரணம்? நாளை மறுமையில் இந்த உம்மத்துக்கு சாட்சியாக அல்லாஹ் என்னை விசாரிப்பானே என்று நினைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, பொறுப்புகளுடைய விசாரணை நினைத்து நாம் இப்படி அழுதிருக்கிறோமா? இது வெறும் நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழுகை மாத்திரமல்ல, நபித்தோழர்களை பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆயிஷாவிடத்திலே நோய்வாய்ப்பட்ட அந்த கடைசி நேரத்திலே சொல்கிறார்கள், முரு அபூபக்கர் ஃபல் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு ஏவுங்கள், அவர் மக்களுக்கு தொழுவிக்கட்டும் என்று சொல்கிறார்கள். அவர் மக்களுக்கு தொழுவிக்கட்டும், நபி அவர்கள் 10 வருடங்களாக நின்று தொழுவித்த இடத்தில் இன்னொருவர் நிற்க போகிறார், எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கும், நான் அந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்று எவ்வளவு பேருக்கு ஆசை இருக்கும், இதை நான் கொஞ்சம் வெறுத்தேன், இந்த போட்டி வரக்கூடாது என்று நினைத்தேன். ஆயிஷா ரவங்க சொல்றாங்க, நினைத்து அபூபக்கருடைய ஒரு பண்பை நான் சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? அபூபக்கர் ரஜுலுன் ரகீகுன், இளகிய இதயம் படைத்தவர், மென்மையான உள்ளம் உள்ளவர், லா யம்லிகு தம்அஹு இதா கரா அல் குர்ஆன், குர்ஆனை ஓதினால் கண்ணீரை அடக்கிக் கொள்ள மாட்டார், குர்ஆனை ஓதினால் கண்ணீரை அடக்கிக் கொள்ள மாட்டார். அல்லாஹ்வின் தூதரே, ஃபலவ் அமர்த கைரஹு, அவர் அல்லாம இன்னொருத்தருக்கு ஏவினா நல்லமேன்னு சொல்றாங்க, இன்னொருத்தரை தொழுவிக்க வச்சா நல்லமே என்று. என்ன காரணம் தெரியுமா? குர்ஆனை ஓதினால் அவர் அழுவார், கண்களுடைய கண்ணீரை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இளகிய உள்ளம் உள்ளவர் என்று சொல்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முரு அபா பக்ரின் ஃபல் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கரை தொழுவிக்குமாறு ஏவுங்கள், இன்ன குன்ன சவாஹிப் யூசுப், யூசுஃபுடைய தோழிகளா நீங்கள் என்று கேட்கிறார்கள். யூசுஃபுடைய தோழிகள் அர்த்தம் என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சோதனைக்கு உட்படுத்தினார்களே பெண்கள், அந்த பெண்களா நீங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து விட்டு அபூபக்கர் தொழுவிக்கட்டும் என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அபூபக்கருடைய பண்பை அவருடைய மகள் சொல்கிறார், எங்களுடைய பண்பை எங்களது பிள்ளைகள் இப்படி சொல்ல முடியுமா? எனது தந்தை குர்ஆன் ஓதினால் அழுவார், அவர் இலகிய உள்ளம் உள்ளவர், அவர் குர்ஆன் ஓதுகின்ற நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணிக் கொள்ள மாட்டார் என்று சொல்வதை விட, அவர் குர்ஆன் ஓதுறத நான் கண்டதே இல்லைன்னு சொல்லுவாங்க, அவர் குர்ஆன் ஓதுறத பெருவாரியா நான் கண்டதே இல்லைன்னு சொல்ற நிலைமையில தான் நமது பிள்ளைகளை நம்ம வளர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மகள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர் குர்ஆனை ஓதினால் கண்ணீரை அடக்கி கொள்ள மாட்டார், அந்த அளவுக்கு இலகிய உள்ளம் உள்ளவர் என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நம்மளுக்கு ஒரு ஆசை வரலாம், நம்மளுக்கு குர்ஆன் ஓதினா ஏன் அழுக வர்றதில்லை, நம்மளுக்கு அரபு தெரியாது, அவர் வழக்கம் வழங்கிட்டா அப்படி வழங்கி வச்சிருக்கீங்க, அரபு
அரபு தெரியாமலும் கூட குர்ஆனை ஓதினால் உங்களுக்கு அழுகை வரும். குர்ஆனை ஓதினால் அதற்கே உரிய வடிவில் ஓதினால் அழுகை வரும். உள்ளத்தில் குர்ஆனை பற்றிய ஈர்ப்பு இருக்க வேண்டும். உள்ளத்தில் குர்ஆனை பற்றிய ஈர்ப்பு இருக்க வேண்டும். அந்த கவலை இருக்க வேண்டும், அந்த வேதனை இருக்க வேண்டும். இந்த குர்ஆனை பற்றி பொதுவாக சொல்லப்பட்ட செய்திகளுடைய ஆழமான பதிவு எமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது அழுகை வரும், உள்ளம் அசையும். லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உடைந்து தெரித்திருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அச்சத்தால் பணிந்து உடைந்து தெரித்திருக்கும் என்று சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, அவ குர்ஆன் இறங்கி அசையக்கூடிய அளவுக்கு மலையுடைய பலம் குறையும் என்றால், உள்ளத்துடைய பலம் குறையும் வேண்டும் என்றால் என்ன, பாவங்களின் பக்கம் ஒதுங்க வேண்டும். இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் பாவங்கள் இருக்கின்ற உள்ளத்தில் அப்படியே பதியாது, அது இறங்காது. இறங்கணுமாக இருந்தால் உள்ளம் எம்டியாக இருக்க வேண்டும், ஈமான் இறங்குவதற்குரிய வழி இருக்க வேண்டும். இன்னொரு செய்தியை பாருங்கள், நபித்தோழர்கள் எதை நினைத்து அழுதிருக்கிறார்கள், அவருடைய கவலைகளும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துடைய நாளைய வெற்றி, எனது நாளைய வெற்றி, என் சமூகத்துடைய நாளைய வெற்றி, எனது குடும்பத்துடைய நாளைய வெற்றி நினைத்து தான் அழுதிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மக்கா வெற்றியின் பொழுது அபூபக்கருடைய தந்தையை கொண்டு வருகிறார்கள், அபு குஹாஃபாவை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. அவருடைய தலை வந்து சுகாமா என்றால் அந்த காலத்தில் உள்ள ஒரு மரம், அரபு பிரதேசத்தில் ஒரு மரம் வெள்ளை பூத்திருக்கும், இந்த வெள்ளை போன்று அப்படியே வெள்ளை அடிச்சு போயிருக்குது. அவரை கொண்டு வராங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் அக்ரம்த ஷேக், அவரை நீ கண்ணியப்படுத்தி இருக்கலாமே, எங்களை கூப்பிட்டிருந்தா நாங்கள் வந்திருப்போம், எங்களை கூப்பிட்டிருந்தால் நாங்கள் வந்திருப்போம் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு கையுரூகு விஷயின் கொஜன்னிபு சவாத, எதையாவது கொண்டு இந்த முடிய மாத்துங்க, கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள், கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு தந்தையுடைய கையை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவருடைய கையை நபியுடைய கையிலே வைக்கிறார்கள். வச்ச எவ்வளவு ஒரு சந்தோஷமான நேரம், தனது அபூபக்கர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, அவருடைய மனைவி ஏற்றுக்கொண்டு, பிள்ளை ஏற்றுக்கொண்டு, மகன் ஏற்றுக்கொண்டு, மகள் ஏற்றுக்கொண்டு, இப்ப என்னது தனது தந்தையும் ஏற்றுக்கொள்ள போகின்ற ஒரு அழகான நேரம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமாக கண்ணீர் வடிக்க வேண்டும். ஆனால் இதை பார்த்து அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். தந்தை இஸ்லாத்துக்கு வருகின்ற நேரத்தில் கையை வச்சிருக்கிறாங்களே, அந்த நேரத்தில் அழுகிறாங்க. ஒரு ஈமானிய சிந்தனையை பாருங்க. அப்ப கேட்கிறான், ஏன் அழுகிறீர்கள் அபூபக்கரே, காலல வதித்து அன்னஹாதிஹில் யதயத அம்மிக் வயுக்கிரல்லாஹு ஐனக பி இஸ்லாமிஹி அஹப்பு இலைய மின் இஸ்லாமியாவி, அல்லாஹ்வின் தூதரே, இந்த கையாக உங்கள் பெரியப்பாவுடைய அபூ தாலிபுடைய கை இருந்திருக்க கூடாதா, அவர் இஸ்லாத்தை ஏற்று உங்கள் கண்கள் குளிர்ந்து நீங்கள் சந்தோஷப்படுவது, இவர் இஸ்லாத்தை ஏற்பதை விட எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்குமே, இதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்று சொல்லி அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். யாரை நினைத்து, நபி அவர்கள் அங்கலாய்த்தார்களே, அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று அடிக்கடி அங்கலாய்த்துக் கொண்டார்களே, அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற கையாக இந்த கை ஆகியிருக்க கூடாதா என்று சொல்லி அபூபக்கர் அழுதார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நபி அவர்களுடைய உறவுகளில் நாங்கள் இப்படி நினைத்து அழுதிருக்கிறோமா, எங்கள் குடும்பத்தை விட, எங்களது உயிரை விட, என்னை விட, எனது உயிரை விட, நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காத வரைக்கும் நாம் ஈமான் கொள்ள மாட்டோம் என்பது எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்தி. இப்ப அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவ்வளவு நேசத்தோடு இருந்தார்கள், அவ்வளவு பாசத்தோடு இருந்தார்கள், அவ்வளவு இரக்கத்தோடு இருந்தார்கள் நபி அவர்களுடைய விஷயத்திலே, அதனால் அழுதார்கள், அதனால் அழுதார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, ஒருமுறை நபி அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் மதீனாவிலே, மௌத்தாக போவதற்கு முன்னால் ஒரு ஒரு கிழமை இரண்டு கிழமைக்கு முன்னால் நடத்தக்கூடிய ஒரு உரை, மிம்பரில் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ ஹையர அப்தஹு அலா யூதியஹு ஸஹரத துன்யா, அதாவது இந்த பூமியுடைய அழகுகளையும் செழிப்பையும் உனக்கு தரவா, அல்லது மறுமையிலே உனக்கு நான் வைத்திருக்கின்ற விஷயத்தை, சொர்க்கத்தை உனக்கு கூலியாக தரவா, எது வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா, அந்த கொஞ்சம் காலத்து இந்த உலகத்துல கொஞ்சம் வாழ போறியா, அல்லது சொர்க்கத்தை இப்பயே தரவா என்று சொல்லி ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா இரண்டு தேர்வு கொடுத்தான், இதை வேணுமென்றால் சாய்ஸ் பண்ணிக்க, இதை வேணுமென்றால் சாய்ஸ் பண்ணிக்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹ்தாரமா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருப்பதை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார், அல்லாஹ்விடத்தில் இருப்பதை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று சொல்கின்ற நேரத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்தில் நபிகள் சொன்னார்கள், மனிதர்களிலேயே எனக்கு மிகவும் இரக்கமாக இருந்தவர், எனக்கு மிகவும் துணையாக இருந்தவர் அபூபக்கர்,
பள்ளியிலே உள்ள எல்லா கூடாரங்களையும் எடுத்து விடுங்கள். அபூபக்கருடைய கூடாரத்தை தவிர இந்த உலகத்திலே யான் அதாவது யாரையாவது உயிர் நண்பராக எடுப்பதாக இருந்தால் லத்தஹத்து அபூபக்கரின் ஹலீலா, அபூபக்கரை நான் உயிர் நண்பராக எடுத்திருப்பேன், அல்லாஹ் என்னை உயிர் நண்பனாக எடுத்துக்கொண்டான், எனவே உங்களில் எவரும் எனக்கு உயிர் நண்பன் அல்ல என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே இருந்து சொன்னார்கள். அபூபக்கர் ஏன் அழுதார்கள் தெரியுமா? ஏன் கண்ணீர் வடித்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் தன்னிடத்தில் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை அந்த அடியார் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொன்ன செய்தி நபி அவர்கள் மௌத்தாக போகிறார்கள், நபி அவர்கள் போக போகிறார்கள், எம்மை விட்டு பிரிந்து போக போகிறார்கள், அந்த அடியார் அல்லாஹ்வுடைய அடியாரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதை அபூபக்கர் அறிந்திருந்து தான் அழுதார்கள். அதனால் தான் அழுதார்கள். அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், மற்றவர்கள் புரிந்து கொண்டிருக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இது நபித்தோழர்களுடைய அழுகை. நபியருடைய மரணத்திற்கு பின்னால் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், உமரே மௌத்தாகி கொஞ்ச நாள் எப்படி அவரை போய் பார்த்து விட்டு வருவார்களோ அது போல நாங்களும் பார்த்துட்டு வருவோம் என்று சொல்லி போகிறார்கள். யார் தெரியுமா உம்மு ஐமன்? நபி அவர்கள், நபி அவர்களை வளர்த்த பெண்மணி, நபி அவர்களை வளர்த்த பெண்மணிகள் உம்மு ஐமனும் ஒருவர். வயது போன ஒரு பெண்மணியாக இருந்தார். நபி அவர்கள் அவங்கள போய் அடிக்கடி பார்ப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிற மாதிரி அபூபக்கரும் உமரும் உம்மைமனை போகிறாங்க, உம்மைமன்ட்ட போகிறாங்க. அவட பிள்ளையும் தான், வளர்த்துறத பிள்ளை தானே ரசூலாங்க, அவர் நபியும் தான். பார்க்க போய் இருந்த உடனேயே உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணி அழ ஆரம்பித்தார்கள். பக்கத் அவங்க ரெண்டு பேரையும் கண்ட உடனே அழுகிறாங்க, அவங்க ரெண்டு பேரையும் கண்ட உடனேயே அழுகிறாங்க. ரசூலா மௌத்தாகி கொஞ்சம் காலம் தானே, அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரண தாக்கத்தால் அழுகிறார்கள் என்று எண்ணிய அபூபக்கரும் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஏன் அழுகிறீங்க உம்மு ஐமனே, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? மாஇந்தல்லாஹி கைருன் லிரசூலிஹி, அல்லாஹ் தன் தூதருக்கு நல்லதை தான் வைத்திருப்பான், அல்லாஹ் தன்னிடத்தில் தன் தூதருக்கு நல்லதை தான் வைத்திருப்பான், ஏன் அழுகிறீங்க? அப்போ உம்மு ஐமன் சொல்றாங்க, வல்லாஹ், அதாவது இன்னி லா அபுகி அலா அல்லாஹ் அலம அன்னமா இந்தல்லாஹி கைருன் லிரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நலவில்லை என்று சொல்லி நான் அளவில்லை, அல்லாஹ் தனக்கு தன் தூதருக்கு நலவை வைத்திருப்பான் அது தெரியாமல் நான் அளவில்லை, நான் அழுவதெல்லாம் நபியவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்தில் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கு ஒரு நேரடி தொடர்பு இருந்ததே வகி அது இல்லாமல் போய்விட்டது என்று நினைத்து அழுகிறேன். அது நம்மளுக்கு இல்லையே இன்றைக்குது, அந்த தொடர்பு நபியவர்களுடைய மௌத்தோடு போய்விட்டதே என்று நினைத்து தான் நான் அழுகிறேன். அலல் புக்காய் உவர் இப்படி சொன்ன உடனேயே அபூபக்கரும் உமரும் அழ ஆரம்பித்தார்கள். நபியருடைய மரணத்தோடு வகி தொடர்பு இல்லாமல் போயிட்டே, இறைவனுடைய நேரடி தொடர்பு இந்த உலகத்திற்கு இல்லாமல் போய்விட்டது என்று நினைத்து அபூபக்கரும் உமரும் அழ ஆரம்பித்தார்கள். மூணு பேரும் சேர்ந்து அழுகிறாங்க. இந்த செய்தியை நாங்கள் முஸ்லீமிலே பார்க்கிறோம். சகோதரர்களே, ஒவ்வொரு விஷயத்திலையும் தாக்கம் உற்றார்கள். ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் தாக்கம் உற்றார்கள். இதயம் எப்பொழுதும் அவருடைய இலகிய நிலையிலே இருந்தது. சொன்னா அடுத்த நிமிஷம் தாக்கம் உற்றாங்க, அடுத்த நிமிஷம் கவலைப்படுகிறார்கள், அடுத்த நிமிஷம் கண்ணீர் வடிக்கிறார்கள். காரணம், உள்ளம் ததும்புகிறது. அவருடைய ஈமான் எப்பொழுதும் பளிச்சென்று இருந்ததுதான் காரணம். ஈமான் எப்பொழுதும் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் இருந்ததுதான்.